Hello everyone, today I am going to discuss about fertilization and implantation. Fertilization is the fusion of male and female gamete or called fertilization. Male gametum, that is sperm, female gametum, that is ovum, random inayakudiya process is called fertilization. Nama fertilization eppo nadakkum, endha samayangala nadakkum abdingiradha nama detail ah paakalam. During copulation, copulation samayathila semens are released from the penis into the vagina. Penis la irundhu semen vagina kulla release aagum. Andha semen kulla enna irukku appadina nariya sperm vandu kaanapadudhu. Sperm ku vandu motile thanmai udayathu, nagarakudiya thanmai udayathu. Appo vagina kulla release aana semen kulla ennikkal adanga sperm kaanapadudhu. Ovvoru sperm me nagarakudiya thiran irukkadhanaala further, அது நீந்தி எந்த இடத்துக்கு போகுது அப்படினா சர்விக்ஸ் அப்படிங்கற பகுதிக்கு போய் சேருது. Then further, எந்த இடத்துக்கு போகுது அப்படினா சர்விக்ஸ்ல இருந்து யூட்ரஸ்க்கு போய் சேரும். யூட்ரஸ்ல இருந்து ஃபைனலா ஃபெலோபியன் டியூபுக்குள்ள இருக்கக்கூடிய ஆம்புலா அப்படிங்கற ரீஜன்ஸ்ல போய் சேரும். அந்த இடத்துல தான் எக்ஸாக்ட்டா ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஃபெர்டிலைசேஷன் நடக்கணும் அப்படினா அந்த ஆம்புலா அப்படிங்கற ரீஜன்ஸ்ல ஓவம் வந்து சேரணும். ஓவம் இருந்தா மட்டுமே ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். அப்ப அங்க ஓவம் இருக்குன்னா என்ன நடந்திருக்கணும்? ஓவலேஷன் நடந்திருக்கணும். அப்போ ஃபீமேலோட ஓவரியில இருந்து ரிலீஸ் ஆன ஓவம் எங்க வந்து ரீச் ஆகும் அப்படின்னா ஃபெலோபியன் டியூபுக்குள்ள இருக்கக்கூடிய ஆம்புலா அப்படிங்கிற ரீஜன்ஸ்ல போய் ரீச் ஆகணும். அப்போதான் ஸ்பெர்ம், மேல் கேமிட் ஆகிய ஸ்பெர்ம், ஃபீமேல் கேமிட் ஆகிய ஓவம் ரெண்டுமே இணைந்து ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பாக அமையும். இதுல ஏதாவது ஒன்னு சரியான காலகட்டத்துல வந்து சேரலனா கூட ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஆல் த கோபுலேஷன் ஆர் நாட் லீட்ஸ் டு ஃபெர்டிலைசேஷன் அண்ட் பிரெக்னன்சி. எல்லா கோபுலேஷனும் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும், பிரெக்னன்சி ஏற்படும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க கூடாது. ஏன் அப்படின்னா ஸ்பெர்ம் ரிலீஸ் ஆனா கூட அங்க ஓம் இல்லை அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. அது மட்டும் கிடையாது, ஓம் ரிலீஸ் ஆன பிறகு அந்த சமயத்துல ஃபெர்டிலைசேஷன் நடக்கிறதுக்கு தேவையான ஸ்பெர்ம் கரெக்டா ரீச் ஆகி அங்க போய் சேரலனா கூட என்ன நடக்காதுன்னா ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. ஃபெர்டிலைசேஷன் நடக்கும் பொழுது என்னென்னலாம் மாற்றம் ஏற்படுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒரே ஒரு ஸ்பெர்ம் மட்டும்தான் ஒரு ஓவத்தை ஃபெர்டிலைசேஷன் பண்ண முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஸ்பெர்ம், மில்லியன்ஸ் ஆஃப் ஸ்பெர்ம் உள்ள நீந்தி போகும். எல்லா ஸ்பெர்முமே ஒரே ஒரு ஓவத்தை ஃபெர்டிலைசேஷன் பண்ண முடியுமானா? பண்ண முடியாது. அப்ப என்ன ஆகும்? அத்தனை ஸ்பெர்ம் உள்ள போனாலும் ஃபர்ஸ்ட் ஸ்பெர்ம் அந்த ஓவத்துக்கு மேல இருக்கக்கூடிய லேயர், அந்த லேயருக்கு பேர் என்னன்னா சோனா பெலிசுடா. இந்த சோனா பெலிசுடாங்கிற லேயர்ல ஃபர்ஸ்ட் ஸ்பெர்ம் கான்டாக்ட் பண்ணும் பொழுது அந்த லேயர்ல ஒரு மாற்றம் ஏற்படுது. சோனா பெலிசுடா அப்படிங்கிற லேயர்ல ஒரு மாற்றம் ஏற்படுது. அது என்ன மாற்றம் அப்படின்னா, அந்த மாற்றம் எதுக்கு உதவியா இருக்கு அப்படின்னா, இட் ப்ரிவென்ஸ் த பாலிஸ்பெர்மிக் கண்டிஷன். நிறைய ஸ்பெர்ம் உள்ள நுழையாம தடுக்கிறதுக்கு காரணமா இருக்கு. அப்போ ஒரே ஒரு ஸ்பெர்ம் மட்டும் தான், எந்த ஸ்பெர்ம் கான்டாக்ட் பண்ணிச்சோ ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பெர்ம் மட்டும் தான் உள்ள நுழையும். சரி, முதல் முதல்ல கான்டாக்ட் ஆன அந்த ஸ்பெர்ம் எப்படி ஓவத்துக்குள்ள போகுது அப்படின்னா, அந்த சோனா பெலிசுடா லேயரை உடைச்சிட்டு தான் உள்ள போகுது. அது உடைக்கிறதுக்கு எது உதவியா இருக்கு அப்படின்னா, ஸ்பெர்மோட எட் ரீஜன்ஸ்ல அக்ரோசோம் அப்படிங்கிற ஒரு பகுதி காணப்படுது. அந்த அக்ரோசோமுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா என்சைம் காணப்படுது. அந்த என்சைம் வந்து என்ன ஆகுன்னா, அந்த சோனா பெலிசுடா லேயரை உடைச்சி அந்த ஸ்பெர்ம் உள்ள போறதுக்கு காரணமா இருக்கு. ஃபைனலா அக்ரோசோமின் உதவினால ஸ்பெர்ம் எக்குக்குள்ள இருக்கக்கூடிய சைட்டோபிளாஸ்ட போய் ரீச் ஆகுது. அது எதன் வழியாக போகுது அப்படின்னா, சோனா பெலிசுடா அப்படிங்கிற லேயர் கடந்து பிளாஸ்மா மெம்பரேனும் கடந்து சைட்டோபிளாஸ்ட்ல போய் ரீச் ஆகுது. ஸ்பெர்ம் ஓவத்துக்குள்ள நுழைந்த உடனே ஸ்பெர்ம்ல இருக்கக்கூடிய ஹேப்ளாய்டு குரோமோசோமும் ஓவத்தில் இருக்கக்கூடிய ஹேப்ளாய்டு குரோமோசோமும் ரெண்டு ஒன்னா சேர்ந்து டிப்ளாய்டு சைகோட்டா மாறுது. அப்ப டிப்ளாய்டு சைகோட் அப்படின்னா எத்தனை நம்பர் இருக்கும், ஹேப்ளாய்டு அப்படின்னா எத்தனை இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஹேப்ளாய்டு அப்படின்னாவே 23 குரோமோசோம் இருக்கும். அப்போ ஸ்பெர்ம்ல 23 குரோமோசோமும் ஓவத்துக்குள்ள 23 குரோமோசோமும் ரெண்டும் ஜாயின் ஆகி எத்தனை குரோமோசோமா மாறுது அப்படின்னா 46 குரோமோசோமா மாறும். அப்போ 23 + 23 குரோமோசோம் ஒன்னா சேர்ந்து 46 குரோமோசோம் மாறக்கூடிய அந்த நிலைக்கு என்ன பேருனா ஜைகோட். பிறகு ஜைகோட் படிப்படியா இஸ்மஸ் அப்படிங்கிற வழியாக யூட்ரஸ் போய் சேருது. அப்படி போகக்கூடிய காலகட்டத்துல மைட்டாசிஸ் அப்படிங்கிற மெத்தட்ல கிளீவேஜ் ஏற்படுது. இந்த கிளீவேஜ் அப்படின்னு என்னது, ஒரு செல்லா இருக்கக்கூடிய ஜைகோட் ரெண்டா டிவைட் ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 மாறும்.
இந்த மாதிரி மாறக்கூடிய ப்ராசஸுக்கு பேரு தான் கிளிவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ஜைகோட்ல இருந்து 2, 4, 8, 16 அப்படின் டிவிஷன் ஏற்படக்கூடிய அந்த ஜைகோட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா பிளாஸ்டோமியஸ். அப்போ ஒரு எம்பிரியோக்குள்ள 8 to 16 எண்ணிக்கையுடைய பிளாஸ்டோமியர் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு என்னன்னா மொருளா. பிறகு மொருளால கண்டினியூவா டிவிஷன் ஏற்படும். அப்படி டிவிஷன் ஏற்பட்டு என்னவா மாறுதுன்னா பிளாஸ்டோசிஸ்டா மாறுது. அப்படி பிளாஸ்டோசிஸ்டா மாறி எங்க போய் சேருது அப்படின்னா யூட்ரஸ்ல போய் சேரும். பிளாஸ்டோசிஸ்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிளாஸ்டோமியர் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா 2 layers அரேஞ்ச் ஆயிருக்கு. வெளிப்புற அடுக்கு, அதுக்கு பேர் என்னன்னா ட்ரோபோபிளாஸ்ட். ட்ரோபோபிளாஸ்டோட இன்னர் லேயர் பாத்தீங்கன்னா மாஸ் ஆஃப் செல் இருக்கும். அதுக்கு என்ன பேர்னா இன்னர் செல் மாஸ். இந்த ட்ரோபோபிளாஸ்ட் லேயர் எண்டோமெட்ரியத்து கூட அட்டாச் பண்றதுக்கு உதவியா இருக்கு. ட்ரோபோபிளாஸ்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய இன்னர் மாஸ் செல்லோட வேலை என்னன்னா கண்டினியூவா டிவைட் ஆகி எம்பிரியோவா உருவாகும். எம்பிரியோ எண்டோமெட்ரியத்துல அட்டாச் ஆன உடனே யூட்ரின் செல் கண்டினியூவா டிவைட் ஆகி அந்த பிளாஸ்டோசிஸ்ட ஃபுல்லா கவர் பண்ணிடும். இதன் விளைவாக என்ன ஆகும்னா பிளாஸ்டோசிஸ்ட் கம்ப்ளீட்டா எண்டோமெட்ரியத்துல எம்பர்டா இருக்கும், இணைந்து காணப்படும். இதுக்கு பேர் தான் இம்ப்ளான்டேஷன். தென் இட் லீட்ஸ் டு பிரெக்னன்சி. ஒரு வளரக்கூடிய பேபி அது மேல் அல்லது ஃபீமேல் அப்படின்னு எந்த இடத்துல நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா அட் த டைம் ஆஃப் ஜைகோட். ஜைகோட் உருவாகும் பொழுதே அந்த ஜைகோட்ல இருந்து உருவாகக்கூடிய பேபி மேலா அல்லது ஃபீமேலா அப்படின்னு ப்ராசஸ் எல்லாமே ஜைகோட் அப்படிங்கிற ஸ்டேஜ்லயே நிர்ணயிக்கப்படுது. ஜைகோட்ல எப்படி செக்ஸ் டிட்டர்மினேஷன் நடக்குது அதை பாக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். ஒருத்தர் பெண் குழந்தைய பிறக்கிறதுக்கும் ஆண் குழந்தைய பிறக்கிறதுக்கும் யார் காரணம்? இன்னைக்கு நம்ம அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அம்மாவோட குரோமோசோம் எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு இருக்கும், அதாவது ஃபீமேலுக்கு எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு தான் குரோமோசோம் இருக்கும். அதுவே அப்பாவோட குரோமோசோம் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஒய் காணப்படும். அப்ப அம்மாவால எத்தனை வகையான ஓவம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா, எத்தனை வகையான ஓவம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா ஒரே வகையான ஓவம் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்ப அந்த ஓவத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ் குரோமோசோம் மட்டும்தான் காணப்படும். சரி, அப்பாவோட குரோமோசோம் எப்படி இருக்கு அப்படின்னா எக்ஸ் ஒய் ரெண்டு விதமான குரோமோசோம் காணப்படுது. அப்போ அப்பாவால எத்தனை வகையான ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ரெண்டு வகையான ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஒன்னு எக்ஸ் டைப் உள்ள ஸ்பெர்ம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், இன்னொன்னு ஒய் டைப் உடைய ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்ப ரெண்டு வகையான ஸ்பெர்முமே ஒரே சமயத்துல அப்பாவால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இப்போ நல்ல கவனிங்க, ஒரு 1 million ஆஃப் ஸ்பெர்ம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு மேல இருந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதுல 500,000 ஸ்பெர்ம் விச் கேரி எக்ஸ் குரோமோசோம், அனதர் 500,000 ஸ்பெர்ம் ஒய் டைப் உடைய குரோமோசோமும் இருக்கும். நல்லா கவனிச்சுக்காங்க, அம்மாவால ஒரு டைப் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அதாவது எக்ஸ் டைப் உடைய ஓவம் மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆக முடியும். இப்போ அப்பாவால ரெண்டு விதமான ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன்னு எக்ஸ், இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒய். இப்போ எக்ஸ் இருக்கு, அம்மாவோட எக்ஸ் குரோமோசோம் உடைய ஓவம் இருக்கு, இங்க எக்ஸ் டைப் உடைய ஸ்பெர்ம் இருக்கு. இது நீந்தி போய் ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா எக்ஸ் பிளஸ் எக்ஸ் என்ன குழந்தையா மாறுது அப்படின்னா பெண் குழந்தையா மாறும். அதே வேளைகளில் எக்ஸ் குரோமோசோம் உடைய ஓவம் ஒய் குரோமோசோம் டைப் உடைய ஸ்பெர்ம் நீந்தி போய் ஃபெர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் இருக்கு. அப்போ எக்ஸ் ஒய் இருந்துச்சுன்னா அது எந்த விதமான குழந்தையா மாறும் அப்படின்னா மேல் பேபியா தான் மாறும். அப்போ ஒரு பேபி மேலா அல்லது ஃபீமேலா அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மேல் தான். இப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம சும்மா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணையே பழி போட்டுருக்க கூடாது. ரெண்டு குழந்தை பெண் குழந்தை, மூணு குழந்தை பெண் குழந்தை வருதுன்னா அந்த பெண் வந்து காரணம் கிடையாது. அது யார் காரணம்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் காரணம். அவங்களால மட்டுமே அந்த பேபி வந்து மேல் பேபியா ஃபீமேல் பேபியான்னு பிறக்கிறதுக்கு அவங்களால மட்டுமே டிட்டர்மைன் பண்ண முடியும். ஒரு பெண்ணால டிட்டர்மைன் பண்ண முடியாது.